அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா கீமா மசாலா. நம்ம எப்போவுமே மட்டனில் தான் கீமா மசாலா செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் கீமா மசாலா. இதை எப்படி செய்யறதுன்னு குவிக்காக நம்ம ஷோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1.5 கப் சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப்னா 240 மில்லி லிட்டர். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அளவான உப்பு சேர்த்த சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானோடனே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருங்கி கலர் பிங்க் கலராக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கிற இந்த சமயம் சோயா சங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எல்லா தண்ணியும் பிழிஞ்சி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை எந்த அளவுக்கு புளியணுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் புளிஞ்சிட்டு இந்த மாதிரி 2 பேட்சில் பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சுருங்கி பிங்க் கலராக மாறிடுச்சு. இனிமேல் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். குக்கிங் ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் மசாலா பொருட்களையும் உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த வெங்காய தக்காளி கிரேவிக்கு சேர்க்கறதோட 1 கல் உப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரிச்சான கலர் வேணும்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவியாக ஆகி அதில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வெங்காய தக்காளி கிரேவியில் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சோயாவை சேர்த்தோன்னா சோயா ரொம்ப ட்ரையாக இருக்கும், மசாலாவை குயிக்காக அப்சார்ப் பண்ணாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீமா சோயாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சோயாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாம் சோயாவோட 100% கூட்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் ஆச்சு. இதில் 1 கப் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை கவர் பண்ணி குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு சோயாவை குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சோயா நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சோயா கீமாவில் சோயாக்குன்னு இருக்கிற ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்மெல் இருக்காது. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும். இனிமே நம்ம பரிமாற ஆரம்பிக்கும். இந்த சோயா கீமா மசாலாவை நம்ம பரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம ரசம் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.